இன்று இந்த மாதத்தின் கடைசி நாள். இந்த மாதம் முழுவதும் கிறிஸ்துவே என்னுடைய அடையாளம், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் மை ஐடென்டிட்டி என்ற தலைப்பின் அடிப்படையில் கடவுள் என்னை குறித்து யார் என்று சொல்கிறார் என்ற இறைவார்த்தைகளை தியானித்து அறிக்கையிட்டு நாம் ஜபித்து வருகின்றோம். நேற்று கிறிஸ்துவில் நான் யார் என்று நாம் பார்த்தோம். நேற்று நான் பேசியதை நீங்கள் கவனமாக கேட்டிருந்தால் நான் பேசியதில் ஒரு பிழை இருந்தது. வீடியோ எடுத்து அனுப்பிய பிறகுதான் அதை மறுபடியும் நான் கேட்டபோது நான் கண்டுபிடித்தேன். நான் சொன்னேன், உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் உன் ஆன்மாவை இழந்து விட்டால் அதனால் பயன் என்ன? இந்த இறைவார்த்தையை புனித இன்னாசியார் சொல்ல கேட்டு புனித அகஸ்தினார் மனமாறினார் என்று கூறினேன். அது தவறு. இதை புனித பிரான்சிஸ் சவேரியார் கேட்டு மனமாறினார். அதுதான் சரியானது. புனித அகஸ்தினார் மனமாறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது அவருடைய தாய் புனித மோனிக்கா என்பது தான் சரியான ஒன்று. தவறுக்காக வருந்துகிறேன். அன்புக்குரியவர்களே, செல்ஃப் எக்ஸ்ட்ரீம், அதாவது தன்னை பற்றி தானே உயர்வாகவோ அல்லது தாழ்வாகவோ எண்ணுவது குறித்து இன்று பல புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அனைத்து புத்தகங்களும் தன்னை பற்றி தானே தாழ்வாக எண்ணுவதை தவிர்த்து தன்னை பற்றி நன்றாக எண்ணுவதை நோக்கமாக கொண்டு எழுதப்பட்டிருக்கும். ஆகவே செல்ஃப் எக்ஸ்ட்ரீம் இது இரண்டு வகையாக இருக்கிறது. ஒன்று டூ ஹை செல்ஃப் எக்ஸ்ட்ரீம், இன்னொன்று டூ லோ செல்ஃப் எக்ஸ்ட்ரீம். அதாவது தன்னை பற்றி மிக உயர்வாக தானே எண்ணுவது, தன்னை பற்றி மிகவும் தாழ்வாக எண்ணுவது. இதுதான் இரண்டு வகை. இந்த முதல் வகை, தன்னை பற்றி மிக உயர்வாக எண்ணுபவர்கள் குறைவான சதவீதம் தான் இருப்பார்கள். இவர்கள் ப்ரவுட், பெருமை உடையவர்களாகவும் அரகன்ட், கர்வம் உடையவர்களாகவும், இதோ பிறரை ஒரு பொருட்டாக எண்ணாதவர்களாகவும், ஒரு செல்ஃப் சென்டர்ட்னஸ், தன்னலம் உடையவர்களாகவும் இருப்பார்கள். இந்த உலகமே அவர்களை சுற்றித்தான் இருக்கிறது என்பதை போல அவர்கள் தங்களை எண்ணிக்கொள்வார்கள். இவர்கள் கடவுளுக்கு பயன்பட மாட்டார்கள், மிகவும் குறைவாகவே பயன்படுவார்கள். ஆகவே இந்த இரண்டாவது வகை தன்னை பற்றி மிக தாழ்வாக தானே எண்ணுகிறவர்கள், இவர்கள் அதிகமான சதவீதமாக இருப்பார்கள். இவர்கள் தங்களை சுற்றி பார்த்து தங்களை பற்றி என்ன முடிவு எடுப்பார்கள் என்றால், நான் போதுமானவனாக இல்லை, எனக்கு திறமை இல்லை, என்னால் நன்மை இல்லை, நான் பயனுள்ளவனாக இல்லை, நான் தகுதி உள்ளவனாக இல்லை, பிறரோ கடவுளோ இவர்களை அன்பு செய்ய இவர்கள் தகுதி உள்ளவர்கள் என்று இவர்களால் புரிந்து கொள்ளவே முடியாது. இவர்கள் பொதுவாக கடவுளுக்கு முன்பாக அல்ல, பிறருக்கு முன்பாக ஒரு தவறான தாழ்ச்சி கொண்டவர்களாக இருப்பார்கள். பிறருக்கு முன்பாக அவர்கள் தாழ்ச்சியோடு பேசுவதைப் போல பேசுவார்கள். உங்களைப் போல என்னால் செய்ய முடியாது, உங்களைப் போல நான் வெற்றி பெற முடியாது, உங்களைப் போல நான் முயற்சி செய்ய முடியாது என்று இவர்கள் பேசுவார்கள். இது உண்மையான தாழ்ச்சி அல்ல. கடைசியிலே மன அழுத்தமும் விரக்தியும் ஊக்கத்தை இழந்த ஒரு நிலையும் அவர்கள் உள்ளாவார்கள். தங்களுக்கு எதிர்காலமே இல்லாதது போல அவர்கள் உணர்வார்கள். இந்த இரண்டு வகையும் தவறானதுதான். இந்த இரண்டு வகையானவர்களும் செய்யக்கூடிய ஒரே தவறு என்னவென்றால், ஒருவரை ஒருவர் ஒப்பிட்டு பார்ப்பதுதான் மிகப்பெரிய தவறு. ஆனால் ஒருவரோடு ஒருவர் தங்களை ஒப்பிட்டு பார்க்க கடவுள் அழைக்கவில்லை. நாம் ஒவ்வொருவரும் யுனிக் தன்மை உடையவர்கள், தனித்தன்மை உடையவர்களாக, கடவுளுடைய திட்டத்திற்கு ஏற்ப தனி நோக்கம் உடையவர்களாகவும் நாம் இருக்கின்றோம். ஒப்பிட்டு பார்த்தல் ஒருவரை மற்றவரிடமிருந்து பிரிக்கிறது, தவறான முடிவை எடுக்க வைக்கிறது. மற்றவர்களை விட நான் சிறந்தவன் என்று நான் எண்ணும்போது பிறரை நான் தாழ்வானவர்களாகவும் தகுதியற்றவர்களாகவும் தோல்வியுற்றவர்களாகவும் நான் எண்ணக்கூடுகிறது. அதுபோல என்னை விட மற்றவர்கள் சிறந்தவர்கள், பயனுள்ளவர்கள் என நான் எண்ணும் போது எனக்குள்ளே ஒரு பொறாமை ஏற்படும், ஒரு மன கசப்பு ஏற்படும், ஒரு மன அழுத்தம் ஏற்படும். ஆகவே கடவுள் பார்வையில் இந்த இரண்டும் தவறுதான். ஆகவே நம்மிடம் இருக்க வேண்டியது குட் செல்ஃப் எக்ஸ்ட்ரீம் அல்லது கரெக்ட் செல்ஃப் எக்ஸ்ட்ரீம். நம்மை குறித்து ஒரு சரியான பார்வை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நம்மை குறித்து சரியான ஒரு பார்வை இருந்தால் நாம் என்ன செய்ய மாட்டோம்? பிறரை ஒப்பிட்டு பார்க்க மாட்டோம். நம்மை குறித்த ஒரு சரியான பார்வை, பிறர் என்னை எப்படி எண்ணுகிறார்கள், பிறர் என்னை குறித்து எப்படி பேசுகிறார்கள் என்பதை என்பதை அடிப்படையாக நான் கொண்டிருப்பதில்லை. அல்லது நாம் நம்மை குறித்து என்ன உணர்கிறோம் என்பதை அடிப்படையாகவும் கொண்டதல்ல. மாறாக சரியான செல்ஃப் எக்ஸ்ட்ரீம்,
அதாவது நம்மை குறித்து ஒரு சரியான எண்ணம் பார்வை எதில் இருக்கிறது என்றால், நம்மை குறித்து இறை வார்த்தையின் வழியாக கடவுள் என்ன கூறுகிறார் என்பதில் இருக்கிறது. சரியான செல்ஃப் எக்ஸ்ட்ரீம் கூறுகிறது, எனக்கு என்னை பற்றி முழுமையாக தெரியாது, ஆனால் கடவுளுக்கு என்னை தெரியும். நான் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே அவர் என்னை அறிவார், என்னை தேர்ந்து கொண்டார், என் பெயரை அவருடைய கரங்களிலே அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆக அவர் என்னை அறிவார், நான் என்னை அறிந்து கொள்ளாவிட்டாலும் கடவுள் என்னை அறிகிறார். என்னால் பிறருக்கு நிபந்தனையற்ற அன்பை கொடுக்க இயலாது, ஆனால் கடவுள் எனக்கு செய்யும் உதவியால் பிறரை என்னால் அன்பு செய்ய முடியும். உலகம் கூறும், உன்னுடைய வெற்றியை நீயே அடைந்து கொள் என்று. ஆனால் கடவுள் சொல்லுகிறார், என்னோடு உறவுகள், என்னை நம்பு. இதோ அப்போது நீ என்ன அடைவாய், முழுமை அடைவாய், நீ திருப்தி அடைவாய் என்று. உலகம் கூறும், நீ உன்னுடைய பாதையை உருவாக்கு, உன்னுடைய பெருமையை பறைசாற்றவில்லை என்றால் பிறர் உன்னை மதிக்க மாட்டார்கள் என்று. ஆனால் கடவுள் கூறுகிறார், உங்களில் பெரியவராக இருக்க விரும்புபவர்கள் உங்களை தாழ்த்தி பிறருக்கு பணிவிடை கூறுங்கள், அப்போதுதான் கடவுள் உங்கள் மீது திருப்தி அடைவார் என்று. உலகம் கூறும், உலகத்தில் முடிந்த அளவு அனைத்தையும் பெற்றவர்களாக இருங்கள் என்று. ஆனால் கடவுள் கூறுகிறார், உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் உன் ஆன்மாவை நீ இழப்பாயானால் அதனால் உனக்கு பயன் என்ன, ஆகவே உன்னுடைய ஆன்மாவை தக்க வைத்துக்கொள் என்று கடவுள் கூறுகிறார். ஜெபிப்போம். அப்பா தந்தையே, இதோ இந்த இறைவார்த்தை கேட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும், எனக்காகவும் ஆண்டவரே என்று நான் ஜெபிக்கின்றேன். இதோ நாங்கள் எங்களை பற்றி மிக உயர்வான ஒரு பார்வையை கொண்டிருந்தோம் என்றால், எங்களை பற்றி மிகவும் தாழ்வான ஒரு பார்வை கொண்டிருந்தோம் என்றால், இவற்றை மாற்றி ஆண்டவரே, இதோ ஒரு சரியான பார்வை உள்ளவர்களாக, குறிப்பாக நீர் எங்களை பற்றி யார் என்று கூறுகிறீர் இதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு, இதை எங்கள் மனதிலே நிலைநிறுத்தி, ஆண்டவரே இதை நாங்கள் வாழ்வாக்கி, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக உம்மோடு இணைந்திருந்து, இதோ நாங்கள் வெற்றி பெற எங்களுக்கு துணை புரியும், எங்களை வழிநடத்தும். இயேசுவின் திருப்பெயரால் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேளும் அன்பு ஆண்டவரே.